हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू ट्रेंडिंग समेल इनकी नम्बर ट्रेंडिंग समेल यम्मियान फिश करी सिंपला एप्डी सेयरदन दा नाम इनकी पाक्क पोरोम अदुक्कु वंदु मिक्सी जार ले चिन्न वेंगायम तक्काली ஒரு பவுல் தேங்காய் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் அந்த பேஸ்ட்ல என்ன பண்றேனா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சு அதல mix பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிட்டு அதிலே mix பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா mix பண்ணிடுங்க இப்போ நம்ம fish curry செய்யிறதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கேன் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயமும் fish curry க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்ல फ्लेवर கொடுக்கும் கொஞ்சமா கடுகு உளுத்த பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது கொதித்தோடனே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தான் ஃபிஷ் ஆட் பண்ணணும், ஏன்னா அது உடஞ்சிரும். நான் இன்றைக்கி வந்து வவ்வால் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு ரொம்ப கிளறக்கூடாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் வந்து 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஃபிஷ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்மியான ஃபிஷ் கறி சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.